எக்ஸைஸ் வந்து முழுவதுமாக மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அதுக்கு வந்து மத்திய அரசுக்கும் எக்ஸைஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு பக்கம் நாம இந்தியாவில் பார்க்குறோம், பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற ஒரு மாநிலத்தில் ஆல்கஹால் கடை இருக்கு. கர்நாடகாவில் உதாரணத்திற்கு மதுவில கட்டுப்பாடு இல்லை, பாரதிய ஜனதா கட்சி இருக்காங்க. அங்கே வந்து பிரைவேட் பிளேயர் எல்லாம் மது விற்கிறாங்க. குஜராத்தில் மது கட்டுப்பாடு இருக்கு, சிவியர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இப்போ ஒரு ஒரு மாநிலத்திற்கும் அவர்களுடைய தன்மையை பொறுத்து முடிவெடுக்க வேண்டும். தமிழகத்தில் நாம சொல்றதுன்னா இது ரெக்லெஸ்ஸாக அதிகப்படியாக, இது ஒரு பேராசையாக, ஒரு ஏழை தாயினுடைய தாலியை அறுப்பதாக டாஸ்மாக் மாறிக்கொண்டிருக்கு. டாஸ்மாக்னால எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான் வரும். கோயில் பக்கத்தில், ஸ்கூல் பக்கத்தில் அதுக்கு ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம். அந்த டாஸ்மாக் பக்கத்தில் ஒரு முட்டை கடை போடுறவன், போண்டா கடை போடுறவங்க டாஸ்மாக் பின்னாடி, அதுக்கு ஒரு அரசியல் கான்ட்ராக்ட். டாஸ்மாக் கொட்டி பாரு, அதுக்கு ஒரு அரசியல் கான்ட்ராக்ட். இதை வச்சு அடி வெட்டு குத்து சண்டை, இதெல்லாம் நீ யோசிச்சு பாரு. இது வேற எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி இருக்கானு? தமிழ்நாட்டில் இருக்கிற அநியாயம், அது இல்லாமல் டாஸ்மாக்ல எம்ஆர்பிக்கு மேல 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரே மாநிலம் இங்கே தான். எம்ஆர்பிக்கு மேலே 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் டாஸ்மாக வைத்து தான் அரசியல் கட்சி நடத்த வேண்டும் என்று திமுக தீர்மானித்து விட்டால் அதற்கு எதற்காக மக்களை பகடைக்காய் ஆக்குறீங்க? கனிமொழி அக்கா சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே திமுகக்காரங்க வச்சிருக்கிற மதுவாலையை மூடிடுவோம் அப்படின்னு மூடிட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தி எல்லாம் செகண்ட் யூனிட் போட்டுருக்காங்க, எல்லாமே செகண்ட் யூனிட் போட்டிருக்கிறாங்க. பூண்ண மாதிரி தெரியல. முதலமைச்சர் அவங்க கையில் ஒரு கொடி பிடிச்சாங்க, நான் முதலமைச்சர் ஆனோடனே டாஸ்மாக மூடுவேன். ஒரு கடையை மூடினீங்களா? தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து 15 மாதம் ஆச்சு, ஒரு கடையை மூடினீங்களா? ஆனால் 10 மணிக்கு மேலே இல்லீகலாக கடையை திறக்கிறீங்க. இருக்கிற கடையை மூடுனா இருக்கிற நேரத்தை அதிகப்படுத்தி அதன் மூலமாக வருமானத்தை அதிகப்படுத்தப்பாங்க. அதனால் தமிழக மக்கள் எத்தனை நாள் பொறுப்பார்கள்? அதுவும் ஒரு பொறுப்பான அரசியல் கட்சியாக நாளைக்கே மூடுங்கன்னு நான் கேட்கல. 38,000 கோடி வருமானம் வருகிறது, அதை ஈடு செய்ய வேண்டும். 10% வச்சு மூடிடலாம். ஒரு காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்பு வரும். விவசாய மக்கள் கேட்குறாங்க, என்னென்ன கேட்குறாங்க? கல் கேட்குறாங்க. அது என்னென்ன தப்பு? நேற்று நாங்களே விவசாயிகள் இருந்தோம், கல் நல்லசாமி என்ன இருக்காரு, கல்லை இறக்குவதில் என்ன தவறு? எந்த தவறு இல்லை, ஏதோ கெமிக்கலை குடித்து யாராருக்கும் ஏதோ ஆகுது. விவசாய பெருமக்கள் கல்லை இறக்குவதில் என்ன பிரச்சனை? தெளிவறுக்கல் என்ன பிரச்சனை? அதையெல்லாம் கொண்டு வாங்க. அதையெல்லாம் மூடுனது யார், அது திறந்தது யார், அதெல்லாம் தமிழக மக்கள் மறக்கக்கூடாது. எந்த கட்சி முடிச்சு எந்த கட்சி திறந்துச்சு. அதனால் வருகின்ற காலத்தில் நிச்சயமாக போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க டாஸ்மாக் கடையை வச்சுக்கிட்டு அது நடக்காது.